ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சிதார்த் ஐஎஸ் அகடமிலருந்து ரேவதி நீங்கள் குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் த்ரீலேருந்து யூனிட் நைன் வரைக்கும் டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஜோக்ரஃபி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கானமி ஐஎன்எம் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் அண்ட் நைன் டோட்டலாக இந்த ஏழு யூனிட்க்கு நம்ம படிக்க வேண்டியது பார்த்திங்கனா ஒன் ஃபார்ட்டி லெசன்ஸ் நம்ம படிக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி லெசன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ஹைலைட் ஓகேங்களா இந்த ஒன் ஃபார்ட்டி லெசன்ஸில் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்திங்கனா டார்கெட் லெசன் ஒன் ஓகேங்களா நான் எவ்வளோ லெசன் சொல்லியிருந்தேன் டார்கெட் ஒன் ஃபார்ட்டி லெசன்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்கெட் லெசன் ஒன் ஃபர்ஸ்ட் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிந்து வெளி நாகரிகம் இந்த லெசன் நோட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் சரிங்களா அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சித்தார்த்த ஐஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசனாக இருக்கும் சிந்து வெளி நாகரீகம் இந்த லெசனுக்கான ரிட்டன் நோட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரத்தின் இடிப்பாடுகளை முதன் முதலில் யார் வந்து விவரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் ஓகேவா ஹரப்பா நகரத்தின் இடிப்பாடுகளை முதன் முதலில் நூலில் ஓகேவா அவரோட நூலில் பார்த்திங்கன்னா விவரிச்சிருக்காரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் இவர் தான் வந்துட்டு ஹரப்பா நகரத்தோட இடிப்பாடுகளை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நூலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் லாகூர் டு கராச்சியில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஓகேவா அதாவது லாகூர் டு கராச்சிக்கு நடுவில் ரயில் பாதை அமைக்கும் போது தான் சுட்ட செங்கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து நாகரிகம் அப்படின்ற வேர்ட் வந்து லத்தின் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது இதை வந்து சிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சிவிஸ் ஓகேவா இந்த சிவிஸ் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா நகரம் ஓகேவா ஸோ இந்த வேர்ட் உருவானது இந்த நாகரிகம் அப்படின்றது ஓகேவா அதாவது சிவிஸ் என்ற லத்தின் மொழியிலிருந்து உருவான இந்த சிவிஸ் அப்படின்றது மீனிங் பாத்தீங்கன்னா நகரம் ஓகேவா இந்த இருந்து உருவானது இந்த நாகரிகம் அப்படின்ற வேர்டு அடுத்து காந்தப்புல வருடி அப்படின்றது என்னென்னா நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா காந்தப்புல வருடி இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கடியில் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க ஓகேவா ஸோ நிலத்து பூமி கடியில் வந்து ஆய்வு செய்கிறதுக்காக பயன்படுத்திய கருவி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காந்தப்புல வருடி ஓகேங்களா அடுத்து எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கா இல்லையா அப்படின்றது எந்த கருவின் மூலம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் கருவி ஓகேவா இதை வந்து தொலை நுண்ணறிவு முறை ஓகேவா அப்படின்னு சொல்ல அவங்க அதாவது ரேடார் கருவி அப்படின்றது எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஞ்சிய தொல்பொருள் அஹ் தொல்பொருட்கள் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரேடார் கருவியை வந்து பயன்படுத்துவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறை அதாவது ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேவா ஆல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதை வந்து யார் வ யாரோட உதவியோடு வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஓகேவா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்ற ஒரு நில அளவையாளர் ஓகேங்களா அதாவது இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த துறை அதாவது இந்திய தொல்லியல் துறையை வந்து யாரோட யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஓகேவா இவரோட உதவியுடன் தான் இந்திய துறை வந்து நிறுவப்பட்டிருக்கு அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தான் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் இவர் பார்த்திங்கன்னா ஒரு நில அளவையாளர் ஓகேங்களா இந்திய துறை இந்த ஏஎஸ்ஐயோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஓகேங்களா இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவோட கால வரையறை பார்க்கலாம் ஹரப்பாவோட கால வரையறை பார்த்திங்கன்னா புவி எல்லை ஹரப்பாவோட புவி எல்லை பார்த்திங்கன்னா தெற்கு ஆசியாவில் இருந்துருக்கு காலப்பகுதி பார்த்திங்கன்னா வெண்கல காலம் ஓகேவா அதாவது ஹரப்பா மக்கள் வந்து வெண்கல பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஹரப்பாவோடய காலம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா ஸோ இந்த ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்களோட காலம் இதை வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக தான் இந்த ஹரப்பா மக்கள் இந்த ஆண்டில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்திருக்காங்க ஹரப்பா மக்களோட பரப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹரப்பா மக்களோட பரப்பு இருந்திருக்கு ஹரப்பா மக்களோட நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்களா இருந்திருக்கு கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா அதாவது ஹரப்பா மக்களோட நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்களாகவும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து ஹரப்பா மக்கள் இருந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா தான் ஓகேங்களா வெண்கலாத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஹரப்பா ஹரப்பா மக்கள் வாழ்ந்த காலம்தான் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க ஹரப்பாவை வந்து இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் நகர அமைப்பு செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழ் நகர அமைப்பு நெக்ஸ்ட் ஒன் மெஹர்கர் ஓகேங்களா மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி ஓகேங்களா மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி இந்த மெஹர்கர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது ஓகேங்களா அதாவது மெஹர்கர் அப்படின்ற பிளேஸ் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் இருக்குது இந்த மெஹர்கர் ஓகேங்களா மெஹர்கரோட காலம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரம் ஓகேவா இந்த ஆண்டு தான் பார்த்திங்கன்னா மெஹர்கரோட மெஹர்கரில் மக்கள் அந்த மெஹர்கர் பகுதியில் வாழ்ந்த மக்களோட ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் ஏழாயிரம் ஓகேவா இந்த ஏழாயிரத்திற்கும் ஒட்டிய காலத்தில் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள் ஓகேவா தொல்லியல் சான்றுகள்லாம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரத்திற்கும் ஒட்டிய காலத்திலே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராகி கற்கி அப்படின்ற பிளேஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா அதாவது செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்க இருக்குன்னா ராகி கர்க் ஓகேவா இந்த பிளேஸ் தான் அது எந்த மாநிலம் ஹரியானா மாநிலம் ஓகேவா அந்த பிளேஸ்ல தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொது கட்டடம் ஓகேவா இதை வந்து கூட்ட அரங்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா கூட்ட அரங்கு எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாராவில் இருக்குது இது வந்து மொஹஞ்சதாராவில் இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் தான் இந்த கூட்ட அரங்கு இந்த கூட்ட அரங்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இருபது தூண்கள் நாலு வரிசைகளாக இருக்கும் ஓகேவா இருபது தூண்கள் மற்றும் நாலு வரிசைகளாக இந்த கூட்ட அரங்கு இருக்கும் ஓகேங்களா அடுத்து சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் அவர் யார்னா நாரம் சிம் ஓகேவா நாரம் சின் இவர் pati na no? மெலுக்கா அப்படின்ற பிளேஸில் அணிகலன் வாங்கி தான் வந்து குறிப்புகள் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது மெலுக்கா அப்படின்ற பிளேஸில் நாரம்சின் அப்படின்ற அரசர் வந்து என்ன வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பில் சொல்லியிருக்காங்க இது இந்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் தான் இந்த நாரம்சின் ஓகேவா இவர் வந்து மெலுக்கா அப்படின்ற ஒரு இடத்துல அணிகலன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்புகளில் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எந்த எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல் ஓகேவா அதாவது கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல் அடுத்து அமர்ந்த நிலை மற்றும் அதாவது அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆண் சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ ஓகேங்களா அதாவது கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து லோத்தல் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆண் சிலை எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோ குஜராத் மாநிலம் தந்தத்தினால் ஆன அளவுக்கள் அதாவது தந்தத்தினால் ஆன ஒரு அளவுக்கோள் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலம் அதோட அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி மீட்டர் ஓகேவா மிக சிறிய அளவிடு ஓகேவா அதாவது மிக சிறிய அளவுக்கூட மிக துல்லியமாக அளவிட பயன்படுத்தப்பட்ட கருவி தான் பார்த்திங்கன்னா இந்த தந்தத்தினால் ஆன அளவுக்குள் இது வந்து மிக சிறிய அளவு கூட வந்து ஈஸியா வந்து ஃபைன் பண்ண முடியும் அதற்காக பயன்படுத்தியிருக்காங்க எவ்வளவு மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லிமீட்டர் இது எந்த மாநிலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் ஓகேங்களா அடுத்து முதன் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு ஓகேங்களா முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை ஓகேவா வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்ச ஓகேவா இதை இதை வந்து நடன மாதோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து மூணாயிரத்தி ஆ அதாவது மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இதற்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஆண் சிலை அதாவது அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்க இருக்குன்னா மொகஞ்சதாரோ அதே மாதிரி இந்த பெண் சிலை ஓகேவா அதாவது முதன் முதலில் கண்டு அதே மாதிரி வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை இதுவும் பார்த்தீங்கன்னா முகஞ்ச தான் இருக்குது ஓகேங்களா அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலையும் மகஞ்ச தான் வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலையும் பார்த்தீங்கன்னா முகஞ்ச தான் இருக்குது இந்த பென்சிலை வந்து எப்படி சொல்வாங்கன்னா நடனம் மாதிரின்னு சொல்லுவாங்க இது மூணாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேவிடி வளாகம் அதாவது இந்த கேவிடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை வஞ்சிக் தொண்டி ஓகேவா இதை தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் கேவிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கேவிடி அப்படின்றது என்னென்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி ஓகேங்களா அடுத்து சிந்துவெளி மக்களுக்கு வந்து எதை பற்றி தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பின் பயன் பற்றி தெரியாது ஓகேங்களா சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பு அப்படின்னா என்னன்னே தெரியாது ஓகேங்களா சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய எதை வந்து பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சிந்துவழி மக்கள் ஆபரணம் செய்ய சிந்துவழி மக்கள் எதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிலியன் ஓகேங்களா அடுத்து சிந்துவெளி மக்களோட ஆண்டு காலம் அதாவது ஹரப்பா நாக ஹரப்பாவோட காலம் வந்து எப்போ வந்து சரிய தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவோட சரிவு வந்து தொடக்கமாயிருக்கு ஓகேங்களா சிந்துவெளி மக்களுக்கு வந்து எதை பற்றி தெரியாது இரும்பின் பயன் தெரியாது தென் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எதை யூஸ் பண்ணாங்க சிவப்பு நிற மணிக்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட இங்கிலீஷ் மீனிங் பாத்தீங்கன்னா கார்னிலியன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹரப்பாவோடய சரிவு எப்போது ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரமில் தான் ஹரப்பாவோட சரிவு ஏற்பட்டிருக்கு ஓகேங்களா முதல் எழுத்து வடிவம் யாரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமேரியர்கள் ஓகேவா முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு மொஹஞ்சதாரோ தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் மொஹஞ்சதாரோ தான் பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடமாக உலக பாரம்பரிய தளமாகவும் யார் வந்து தேர்வு செய்தாக அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஓகேவா அதாவது யுனெஸ்கோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடமாகவும் உலக பாரம்பரிய தளமாகவும் இந்த மொஹாஞ்சதாரோ அப்படின்ற வந்து யார் தேர்வு செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இதை வந்து கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் கார்பன் பதினான்கை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த ஏஜை வந்து கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையை எப்படி வந்து ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனின் கதிரியக்க ஐசோட்டோப்பனால் கார்பன் கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் பதினான்கு இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட ஏஜை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து உலகின் முதன் முதல் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம் ஓகேங்களா உலகத்திலேயே முதல் முதல்ல கட்டப்பட்ட பொதுக்குளம் எது அப்படின்னா பெருங்குளம் இந்த பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரவில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து ஹரப்பாவோட பரப்புலாம் பார்த்தோம் இல்லையா எல்லை பரப்பு அதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து வந்து மொஹஞ்சதாராவோட பரப்பு பார்க்கலாம் மேற்கு பகுதியில் எங்கே எந்த பிளேஸில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேற்கில் பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ வந்து பளுச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை வந்து அந்த பிளேஸ் வரை இருந்திருக்கு கிழக்கு பகுதியில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை இருந்திருக்கு வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை பரவிருக்கு தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை இருந்திருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து மொஹஞ்சதாராவோட எல்லைப் பரப்புகள் அடுத்து பொது ஆண்டுக்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறுல குஃபு மன்னன் அப்படின்றவர் என்ன கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு அப்படின்றத கட்டியிருக்காரு ஓகேங்களா அதாவது இந்த கிசே பிரமிடு யார் வந்து கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஃபு மன்னன் இவர் தான் வந்துட்டு பொது ஆண்டுக்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறுல சுண்ணாம்பு கல்லால் இந்த கிசை பிரமிடை வந்து கட்டியிருக்காரு ஓகேவா அதோட எடை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பதினைந்து டன் எடையில் இருந்திருக்கு ஓகேங்களா இந்த கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பதினைந்து டன் எடையில இருந்திருக்கு இந்த கிசை பிரமிட்டை யார் கட்டினாங்க குஃபு மன்னன் எப்போது பொது ஆண்டுக்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறுல கட்டியிருக்கார் எதனா எதை வைத்து கட்டினாரு சுண்ணாம்பு கல்லால் கட்டியிருக்காரு ஓகேங்களா அடுத்து மெசபட்டோமியா அப்படின்றது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்கள் வாழ்ந்த காலம் ஓகேங்களா இந்த மெசபட்டோமியா அப்படின்றது சுமேரியர்கள் வாழ்ந்த காலம் இது இதில் ஊர் நம்மு அப்படின்ற ஒரு அரசர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின் அப்படின்ற அதாவது சின் அப்படின்னா சந்திர கடவுள் ஓகேவா இந்த சின் இந்த சந்திர கடவுளுக்கு வந்து ஊர் நம்மு அப்படின்ற அரசர் என்ன பண்ணார்னா ஜிகரட் அப்படின்ற ஒரு ஊரை வந்து கட்டியிருக்கார் ஓகேவா இந்த சின் அப்படின்ற சந்திர கடவுளுக்காகவே தனியாக பார்த்தீங்கன்னா ஜிகரட் அப்படின்ற ஒரு ஊரை யார் கட்டினாங்க ஊர் நம்மு அப்படின்ற அரசர் வந்து கட்டியிருக்காரு ஓகேங்களா எந்த காலத்தில் மெசப்பட்டோமியா அப்படின்ற சுமேரியர் காலத்தில் தெளிவாக புரியுதுங்களா சின் அப்படின்ற சந்திர கடவுளுக்காக ஜிகரட் அப்படின்ற ஊரை வந்து யார் கட்டினாங்கன்னா ஊர் நம்ம அப்படின்ற அரசர் கட்டியிருக்காரு எந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்கள் வாழ்ந்த காலம் அதாவது மெசப்பட்டோமியான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்ட ஊர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகரட் ஓகேங்களா அடுத்து அபு சிம்மல் எகிப்தரசன் அதாவது இந்த அபு சிம்மல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த இரட்டை கோயில்களை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து அரசனாக இருந்த இரண்டாம் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அபு சிம்மல் அப்படின்ற இந்த கோவிலை வந்து கட்டியிருப்பார் ஸோ இந்த கோயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அபு சிம்மல் இது வந்து ஒரு இரட்டை கோயில் இந்த கோயிலை கட்டியவர் வந்து எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசி சிவர்தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த லெசன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த லெசனுக்கு கீழே சில மீனிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா தமிழில் கொடுத்துட்டு அதற்கான மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் அதையும் வந்து தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்காக தான் வந்து அதையும் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை ரீட் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுத வேண்டாம் பட் நான் வந்து எழுதியிருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே வந்து ரைட் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டைம் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எகைன் வந்து புக் எடுக்கக்கூடாது ஏதாவது ரொம்ப ரேராக நமக்கு டவுட் இருந்தால் மட்டும் தான் நம்ம புக் எடுக்கணும் ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மீனிங் வந்து நான் ரைட் பண்ணிட்டேன் ஓகே அந்த மீனிங்கும் இப்போ வந்து பார்த்துடலாம் தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் ஓகேங்களா அகழ்வாராய்ச்சி செய் அப்படின்னா எக்ஸ்கவேட் நகரமயமாக்கல் அப்படின்னா அர்பனைசேஷன் சித்திர கையெழுத்துனா பிக்டோகிராஃப் மாவுக்கல் அதாவது ஒரு கல்வகை தான் பார்த்தீங்கன்னா மாவுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்டிட்டைட் நூல் சுற்றி வைக்கும் சுழல் அச்சிக்கு என்ன பெயர்னால் ஸ்பின்லெஸ் நிலக்கல் அதாவது இயற்கை தார்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பிட்டமென்ட் கைத்திறன் அப்படின்னா ஆர்டிஃபேக்ட் ஓகேங்களா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அதை வந்து டாக் யார்டுன்னு சொல்லுவாங்க முத்திரை அப்படின்னா சீல் ஓகேங்களா இந்த லெசனுக்கான ரிட்டன் நோட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ டார்கெட் ஒன் ஃபார்ட்டி லெசன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அகாடமி போக முடியாத சுச்சுவேஷனில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் நோட்ஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ